என்கிட்ட ஒரு ஆள் வந்தார், அல்லாஹ் மீது ஆணையாக. மனசெல்லாம் பதறி போச்சு. இன்றைக்கு ஒரு 8 ஆண்டுகள் இருக்கும். வந்தவர் அமெரிக்காவில் ஒரு பெரும் ப்ரொஃபஸர், ஒரு பல்கலைக்கழகத்தில். நான் சந்தோஷப்பட்டேன் அவருடைய தாடியை கண்டு. இந்த அளவுக்கு நீண்ட தாடி, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு மார்க்கப்பட்டுள்ளவர் இலங்கையிலிருந்து அங்கே போய் சிட்டிசன் எடுத்து இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக திறமையான ஒருவர் அங்கே இருக்கிறார். அவர் என்னோடு வந்தார். இங்கே வந்து உறவினரை சந்தித்து விட்டு அவர் மகளை என்னிடம் காட்ட கொண்டு வந்தார். என்னென்று கேட்டேன். அவர் சொன்னார், என் வாழ்க்கை நாசமாக போச்சுண்டார். ஏண்டே, அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் சிறப்பாக இருக்கிறீங்க. மகனை காட்டினார். ஒரு 14-15 இருக்கும். ஸ்மோக் பண்ணுறான் என் முன்னாடி, சிகரெட் குடிக்கிறான். வாப்பான்னு ஒரு மரியாதை இல்லை. என் பொண்டாட்டியை நான் இழந்துட்டேன். அல்லாஹ் மீது ஆணை. அப்படியே கவலைப்பட்டார். எனக்கு நிறைய சொத்து இருக்கேன்டார். என் மகனை பாருங்கண்டார். அவனை அங்கே காட்டி நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிறோம். என் முன்னாடி ஒரு ஒழுக்கம் இல்லை, ஒரு அடக்கம் இல்லை. பாப்பா முன்னாடி சிகரெட்டை ஊதுற ஸ்மோக் பண்ணுறான். நான் எப்படி தாங்கிறது? இது என்ன கல்ச்சர்ன்னு கேட்டா, அல்லாஹும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் அவங்க மனசில் இல்லை, என்ன சொத்து என்று துடித்தார். அப்போ நினச்சி பார்த்தா, ஆஹா, இவ்வளவு படித்து அவர் ஃபேமிலியை இழந்து விட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் எவ்வளவு படித்த ஒரு பேராசிரியர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமெரிக்காவில் தாய் தகப்பனுக்கு மரியாதை என்று ஒன்றுமே இல்லை. அவன் வந்தால் கண்ணு முன்னாடி, வாப்பா முன்னாடி தைரியமாக ட்ரிங்க் பண்ணுவான், ஸ்மோக் பண்ணுவான், இந்த தப்பை செய்வான். அவனுக்கு உறவினர் இல்லை, அவர்களுக்கு உறவினர் இல்லை, தாய் பாசம் தகப்பன் பாசம் இல்லை, அவர்களுக்கு அந்த கல்ச்சரே இல்லை. அதனால தான் அவர் துடிக்கிறார். நான் படித்த படிப்புக்கு அங்க பேராசிரானே, ஆனா என் லைஃப்ல என் குடும்பத்தை நான் இழந்துட்டேன்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, கொஞ்ச நேரம் அவனோட பேசினேன், என் மனசு வெறுத்து போச்சு. இதுதானாப்பா கல்ச்சர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த சமுதாயம் என்ன? மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யாக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யாரு சின்னவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, யாரு பெரியவர்களை மதிக்கவில்லையோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. உங்க குடும்பத்தாட்ட சொல்லி ஊட்டி வழங்க. இன்றைக்கு ஒரு முதியவரை நான் கடிந்து கொண்டாலும் எனக்கு கவலை வரும். அடடா, பெரியவருக்கு பேசக்கூடாதே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக இலங்கையிலும் ஒரு பெத்தெடுத்த தாய், அவ்வளோ அழகாக பெத்தெடுத்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை சுமந்து, வகுனன் அலா வகுன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஒரு தாய் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு ஒரு பிள்ளையை சுமந்தெடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் அதிகமாக நீ அன்பு காட்ட வேண்டியது யாருன்னு கேட்குறாங்க. உன் தாய் என்றாங்க. மறுபடி சும்மா யாரோ சொல்லலா, அப்புறம் யாரு யார சொல்லல, தாய் என்றாங்க. மறுபடி அடுத்தது யாரு யார சொல்லல, உன் தாய் தான். அந்த அளவுக்கு தாய் குலத்துக்கு மரியாதை செலுத்தப்பட்ட மார்க்கம். உங்க பிள்ளைக்கு நீங்க மார்க்கத்தோட இருந்தா, நீங்க தாய்மார்களே ஒழுக்கத்தோட இருந்தால் ஒரு போதும் இந்த போதை வராது, உங்க வீட்டுக்கு வராது. நீங்க ஒழுங்கா நடந்தா அந்த அளவுக்கு நீங்க மார்க்கத்தை எடுத்து அவருக்கு சொல்லிக் கொடுங்க. வீட்டில் வாழ்க்கை நடமாடும் குர்ஆன்களாக இந்த மக்கள் வாழணும். உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தாய் தந்த வாழ்க்கையில் இஸ்லாத்தை எடுத்தால் போதும், அந்த குழந்தை அப்படியே பார்க்கு, அதில் இருந்த அந்த உணர்வுகள் வரும். அப்படி இல்லாமல் போனால் நீங்கள் பெத்தெடுத்து பணக்காரன் ஆக்கிடுவீங்க. உங்கள் பிள்ளையோட வீட்டுக்கு போகிறதுக்கு செக்யூரிட்டி கார்டுட்டு நீங்கள் அனுமதி கேட்கணும். சக்வித்தி ரணசிங்க என்று சொன்ன ஒருவனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் முடுக்கில் பிறந்தவன், படிக்கிறான் ஆங்கிலத்தை, பெரிய கோடீஸ்வரன் ஆகணுண்டு வெறியாக நிற்கிறான். அவன் ஆனான் இலங்கையில் நுகேகூட பகுதியில். அவனுடைய ஆரம்ப டியூட்டர்கள் இன்றைக்கு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற நேரம் அவன் வந்து பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்களே அந்த டியூட்டர்களில் புக் கொடுப்பாங்க, அதில் கையில் சங்கிலியை மாட்டிட்டு நான் வெறியாக பிறந்திருக்கிறேன், படித்து கொடுப்பதுக்கு வெறியாக பிறந்த அவன் ஃபோட்டோவை போட்டு சங்கிலி இப்படி மாட்டி என்னை கெட்டிருக்க, அவன் படிப்புக்காக பிறந்தவன் என்று ஃபோட்டோ போட்டு அறிமுகமாகி 10,000-கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆசிரியராக வந்தான். பெரிய சல்லி குமிகிறது.
கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறான். எல்லாரும் வந்து நம்புறார்கள். ஒரு ஆசிரியரிடம் முதலீடு செய்வதற்கு நம்புவார்கள். எல்லாம் போய் பணத்தை குமிக்கிறான், நம்புறான், பாக்கு கோடீஸ்வரன் ஆகிறான். இன்னமும் தாயங்க தெரியுமா முடுக்கல. கோடி கோடியா ஊழல் செஞ்சு போட்டு இன்னைக்கு ஜெயில இருக்கிறானே. இலங்கை அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்டு 1 கோடி 2 கோடி அல்ல 110 கோடி ஊழல். அவன் தாய் சொல்ற வாக்கு மூலம் சிறைசெயல என்ன சொன்னாங்க, என் மகனார் வீட்டுக்கு நான் போனா ஐயாவை சந்திக்கும், நான் வேலைக்காரன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கெஞ்சு குழாவி சிக்யூரிட்டிக்குள்ளால போனாலும் என் மகனை எனக்கு சந்திக்க முடியாது என்று நேரடியாக முழு இலங்கையும் பார்க்க வாக்கு மூலம் கொடுத்தாள் ஒரு தாய். இப்படியெல்லாம் குழந்தைகள் இருக்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்திலும் இன்றைக்கு இருக்கிறார்கள். பெத்த தாயை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, ஆஸ்திரேலியா போவதற்கு நேரம் இருக்கிறது, அமெரிக்கா போக நேரம் இருக்கிறது. அட, இவ்வளவு காலமாக நீங்க பலகீனம் அடைஞ்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு பெரிய கோடீஸ்வரர்களை பார்க்கிறோம். முதியோர் இல்லத்தில் தாயை போட்டுட்டு அவன் ஆஸ்திரேலியால. கடைசி கட்டத்தில் ஒரு தாய் என்ன நினைப்பா, என் புள்ள வார்த்தை நான் கேட்கணும், எனக்கு என்ன லக்ஸரியா வச்சாலும் என் மகன் எனக்கு 4 வார்த்தை சொல்லணும், என் மகன் தலையை தடாவணும், நான் நிம்மதியா மூச்சுடணும். இந்த பாக்கியம் கிடைக்காத எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. அதனால சொல்றேன், இந்த போதை பொருள் மட்டும் இல்ல, குடும்பமே சீரழியுது. இன்றைக்குள்ள கல்ச்சர் அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்றேன், நீங்கள் வேணுமென்றே நஞ்சை சாப்பிட விரும்புகிறீர்களா, சாப்பிடுங்க, செத்து போயிருவீங்க, உங்க குடும்பம் அழிஞ்சிரும். இன்றைக்கே சாவு மணி அடிக்கணும். முஸ்லீம் சமூகம் எங்கெல்லாம் வாழுதோ, நாங்கள் இந்த டிவியில் உள்ள அசிங்கத்தை பார்க்க மாட்டோம். இந்த குடும்ப கதை அது இது இதால் தான் ஆரம்பிக்கிறது. இந்த ஆபாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. திருமறை குர்ஆனை எடுங்க, வாழ்க்கை நெறியாக்குங்க, ஹதீஸை எடுங்க, உங்க கண் கலங்கும், உங்க புள்ள மனசு உருகும். தாய் என்றா யாருன்னு சொல்லி கொடுங்க. தாயை மீறி இந்த போதை அது இது ஒன்றுக்கு அடிமையாக மாட்டான். உங்க பிள்ளைக்கு கொடுத்த தாய்ப்பாலை மட்டும் விவரிச்சு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் ரஸாக் என்பதை உணர்த்துங்க. உங்க வீட்டில் உங்களுக்கு என்று வந்துச்சே அந்த தாய்ப்பால் மகிமையை மட்டும் ஒரு குழந்தை உண்டு புரிஞ்சு கொண்டா, நீங்க பட்ட துயரத்தை சொல்லி காட்டுங்க. அவரை சுமக்கிற நேரம் எப்படி எல்லாம் இரவு தூக்கம் போகணும்னு சொல்லுங்க. இதெல்லாம் மறைக்காதீங்க. உங்க பிள்ளைக்கு எப்படி எல்லாம் நான் வேதனைப்பட்டேன், எனக்கு அங்கால திரும்ப இயலாது, இங்கால திரும்ப இயலாது, என்னை தூக்கி போடுவாங்க. இதை சொல்லி கொடுங்க. 7 வயசுக்குள்ள சொல்லுங்க, 7 வயசுக்குள்ள சொல்லுங்க. எதை வெறுக்கணுமோ அதெல்லாம் துப்புங்க, முகத்தில் காட்டுங்க. அல்ஹம்துலில்லா, ஒரு சிறப்பான ஒரு குழந்தை உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பார். அப்படி இல்லை என்றா குடும்ப நாடகம் தானே போகுது. உங்களுக்கு தெரியுமா குடும்ப நாடகத்தில் என்ன கண்ட்ராக்ட் எடுக்கிறாண்டி.